என்னும் எழுத்தும். வணக்கம் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அப்ப இன்னும் மகிழ்ச்சியா இருக்க ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? சரி, இந்த விளையாட்டுக்கு மூன்று குழுக்கள் தேவை. சரியா? இந்த நாலு பேர் ஒரு குழு, இந்த நாலு பேர் ஒரு குழு, நீங்க நாலு பேர் ஒரு குழு. மொத்தம் மூணு குழுக்கள். முதல் குழு உங்களுக்கான விதி. விளையாட்டுனால என்ன இருக்கும்? ஓகே, இந்த விளையாட்டுக்கான விதியை சொல்றேன், கவனமா கேளுங்க. முதல் குழு, நீங்க விலங்குகள் பெயர் எழுதணும். என்ன பெயர் எழுதணும்? அந்த விலங்குகள் பெயர்ல குறைந்தது ஒரு ஐவரிசை எழுத்தாவது இருக்கணும். ஐவரிசை எழுத்துக்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இருக்கு அம்மா. ஐவரிசை எழுத்துக்களை ஞாபகப்படுத்திக்குவோமா? சரிங்க அம்மா. ஐவரிசை எழுத்துக்கள் எதெல்லாம்? கை, நாய், சை, நாய், நாய். மிக சிறப்பா சொன்னீங்க. விளையாட்டுக்குள்ள போகலாமா? விதி என்ன? விலங்குகள் பெயர்ல முதல் குழுவுக்கு விலங்குகள் பெயர்ல குறைந்தது ஒரு ஐவரிசை எழுத்தாவது இருக்கணும். இரண்டாவது குழு, நீங்க எழுத வேண்டியது பறவைகளோட பெயர்கள். என்ன எழுதணும்? அப்ப உங்களுக்கான விதி என்ன? பறவைகள் பெயர்ல குறைந்தது ஒரு ஐவரிசை எழுத்தாவது இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு எழுத்தாவது அந்த பெயர்ல இருக்கணும். மூன்றாவது குழு, நீங்க தாவரங்களோட பெயர்கள் எழுதணும். என்ன பெயர் எழுதணும்? ஆனா விதி என்ன? தாவரங்கள் பெயர்ல குறைந்தது ஒரு ஐவரிசை எழுத்தாவது இருக்கணும். இப்ப விளையாடலாமா? கரும்பலகையில அம்மா இப்ப உங்களுக்கு இடம் பிரிச்சு தந்துடுறேன். இப்போ உங்களுக்கான தலைப்புகள் கொடுத்தாச்சு இல்லையா? இப்ப மூன்று குழுக்களும் உங்க குழுவுல கலந்துரையாட போறீங்க. உங்களுக்கான நேரம் துவங்கி விட்டது, கலந்துரையாடலாம். டே, நம்ம முதல்ல யானை எழுதுவோம். ஆமா ஆமா, அதுல ஐவரிசை இருக்கு. நம்ம காடை எழுதுவோமா? அதுலயும் ஐவரிசை இருக்கு. அடுத்து நம்ம பாலை எழுதலாமா? நேரம் முடிந்து விட்டது குழந்தைகளே. உங்களுக்குள்ள கலந்துரையாடி முடிச்சிட்டீங்களா? முடிச்சோம் அம்மா. ரொம்ப அருமையா கலந்துரையாடினீங்க. இப்போ குழுவுக்கு ஒருத்தர் முன்னால வந்து கரும்பலகையில எழுதணும். முதல் குழு, உங்க குழுவுல யார் வரீங்க? அம்மா, நான் வரேன். வாங்க, வந்து எழுதுங்க. யானை, யானை. மிக சிறப்பா எழுதியிருக்கீங்க. முதல் குழுவுக்கு பாராட்டுக்கள். சரி, அடுத்ததா இரண்டாம் குழு. இரண்டாம் குழுல இருந்து யார் வரீங்க? வாங்க, சொல்லிக்கிட்டே எழுதுங்க. எழுத்த சிறப்பா எழுதியிருக்கீங்கம்மா. இரண்டாம் குழுவுக்கு பாராட்டுக்கள். சொல்லிங்க, வாங்க இடத்துக்கு போங்க. மூன்றாம் குழு தயாரா இருக்கீங்களா? யார் வரீங்க? நான் வரேம்மா. வாங்க. தே, இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதுங்க. இன்னை, தென்னை. குழுவுக்கு பாராட்டுக்கள். மூன்று குழுவுமே மிகவும் அருமையா எழுதிட்டீங்க, ஆனா விளையாட்டு முடியல. சரியா? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதல் குழு எழுதின விலங்குகளின் பெயரை வச்சு இரண்டாம் குழுவினர் ஒரு தொடர் அமைக்கணும். மொத்தம் எத்தனை விலங்குகள் எழுதியிருக்காங்க? அப்ப எத்தனை தொடர் நீங்க அமைக்கலாம்?
மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. இரண்டாம் குழுவினர் எழுதின பறவைகள் பெயருக்கு மூன்றாம் குழுவினர் தொடரமைக்கணும். மூன்றாம் குழுவினர் எழுதின தாவரங்கள் பெயருக்கு யார் தொடரமைப்பா? மிகச்சிறப்பா சொன்னீங்க முதல் குழுவினர். தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் தரப்போறேன், கலந்துரையாட போறீங்க. உங்கள ஒருவர் குறிப்பேட்டில் எழுதணும். செய்யலாமா? செய்யலாம் அம்மா. சரி, எழுத ஆரம்பிக்கலாம். தொடர் எழுதிட்டீங்களா? விரைவா எழுதிட்டீங்களே, மிகச்சிறப்பு. இப்ப இந்த குழுவினர் எந்த பெயரை வச்சு தொடர் எழுதியிருக்கீங்க? விலங்குகள். விலங்குகள் பெயர். எழுந்து படித்து காட்டுங்க. மற்ற குழுவினர் நீங்க கவனிச்சுக்கோங்க, கவனமா கேளுங்க. தப்பு இருந்தா நீங்க தான் சொல்லணும். அவங்க சரியா செய்யறாங்களான்னு யாரு சரி பார்க்கணும்? மற்ற குழுவினர். படித்து காட்டுங்க. யானை கரும்பு தின்றது, பூனை பால் குடித்தது, கழுதை பார்த்தேன், முட்டலை தண்ணீரில் இருந்தது. அருமையா தொடர் எழுதியிருக்கீங்களே, மிக சிறப்பா படித்து காட்டினீங்கம்மா. பாராட்டுக்கள் உங்க எல்லாருக்கும். இப்ப அடுத்த குழுவினர் எந்த பெயர் வச்சு எழுதியிருக்கீங்க தொடர்கள்? பறவைகள். பறவைகள் வச்சு படித்து காட்டுங்க பாப்போம். மற்ற இரு குழுவினரும் உற்று கவனிங்க. நாரை மீனை பிடித்து தின்னோம், ஆந்தை இரவில் இரை தேடும், மைனா சிறியதாக இருக்கும், காடை முட்டையிடும். மிகச்சிறப்பா எழுதியிருக்கீங்கம்மா, பாராட்டுக்கள். அடுத்த குழு தயாரா இருக்கீங்களா? என்ன பெயர் வச்சு தொடர் அமைத்திருக்கீங்க? எங்க ஒருத்தர் எழுப்பி படித்து காட்டுங்க. தென்னை மரத்தில் இளநீர் பறித்தேன், மாதுளை பழம் சாப்பிட்டேன், வாழை இலையில் உணவு சாப்பிட்டேன். மிகச்சிறப்பா எழுதியிருக்கீங்கம்மா. மூன்று குழுவுமே ரொம்ப அருமையா தொடர வச்சிங்கம்மா. உங்களை பாராட்டுறதுக்கு அம்மாவுக்கு வார்த்தையே கிடைக்கல. ஒவ்வொரு குழுவுலையும் எல்லாரும் அருமையா பங்களிப்பு செய்தீங்க. அதனால உங்க எல்லாருக்கும் அம்மாவோட பாராட்டுக்கள்.